60 ஆண்டுகளில் முதல் முறையாக 2007-2008 ஆண்டுதான் 1.16 டிரில்லியன் டாலர் ஜிடிபியை எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 115 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டு பொருளாதாரத்தை விட 5 மடங்கு சொத்துக்கள் வெறும் 497 பேரிடம் குவிந்துள்ளது. இதை நம்ம இப்போ பார்க்குறோம், 1% அப்படின்னு நம்ம பேசுகிறோம். வால் ஸ்ட்ரீட் அஜிடேஷன்லாம் வெறும் 1% கிட்ட தான் வந்து செல்வம் குவிந்திருக்கிறது. ஸோ அன்றைக்கு அவர் எழுதிய இந்த அறிக்கை எழுதப்பட்ட காலத்திலும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இன்னும் அது வந்து தீவிரமடைந்திருக்கு வேணால் சொல்லலாமே தவிர, எந்த வகையிலும் வந்து சொத்து வந்து எல்லா மக்களிடமும் வந்து வளரக்கூடிய ஒரு போக்கை நம்ம வந்து பார்க்க முடியல. அதேபோல் குறைந்த வருவாய் உள்ள நாடுகளில் 240 கோடி மக்களிடம் 1.6 டிரில்லியன் டாலர் மட்டுமே உள்ளது. இது உலக மொத்த வருவாயில் 3.3% மட்டுமே. இப்படி மேற்கண்ட புள்ளி விவரங்களிலிருந்து பூர்ஷ்வா சொத்து குவிப்பின் மையம் எது என்பதை எளிதில் அடையாளம் காண முடியும். இத்தகைய முதலாளித்துவ உடைமையை உடைத்தொழிப்பதன் மூலமே உலக மக்களின் வாழ்வாதாரத்தை நிமிர்த்த முடியும். ஸோ கம்யூனிஸ்டுகள் முயற்சி செய்வது என்ன என்பதை பார்த்தோம் என்றால், வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது, அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த நூல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. நிலவக்கூடிய ஏகாதிபத்திய முதலாளித்துவ சமூக அமைப்பு பொருள் உற்பத்தி முறையில் எவ்வளவு தூரம் முன்னேறியிருந்தாலும் அதன் சுரண்டல் கரங்கள் நீண்டதை தவிர உலக மக்களின் வறுமை போக்கப்படவில்லை. முதலாளித்துவ அறிவு ஜீவிகள் பெரும்பான்மையாக உள்ள ஏழை எளிய பாட்டாளிகளிடத்தில் அவர்கள் வைத்துள்ள சொற்ப வருவாயை கம்யூனிஸ்டுகள் ஒழித்து விடுவார்கள் என்று பூச்சாண்டி காட்டி வருகிறார்கள். இதுதான் பார்த்தோம், நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு பார்த்தோம். முதலாளித்துவ கூலி அறிவு ஜீவிகளின் வாதம் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் சுக்கு நூறாக்கப்படுவதை காண முடிகிறது. முதலாளித்துவவாதிகள் தனி உடைமையை ஒழித்து விட்டால் சமூகத்தில் சோம்பேறித்தனம் மலிந்துவிடும், யாரும் உழைக்க மாட்டார்கள் என்று கம்யூனிசத்திற்கு எதிராக இன்னும் குற்றம் சாட்டப்படுவதை நாம் அறிவோம். இது வந்து உண்மை இல்லை. ஆக்சுவலாக உழைப்பு சுரண்டலை ஒழிப்பதற்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். உழைக்காமல் வாழும் அந்த நிலைமையை போக்குவதற்காக போராடக்கூடியவர்கள் வந்து சோம்பேறித்தனத்தை எப்படி, உழைக்காமல் எதுவும் செய்ய முடியாது இல்லை, வேலை செய்யாமல் நம்ம எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது, வாழவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது உழைப்பை ஒழிப்பதில் நம்ம நோக்கம் உழைப்பில் நிலவக்கூடிய சுரண்டலை ஒழிப்பது. உழைப்பை இன்னும் வந்து எளிதாக நமக்கானதாக, இன்றைக்கி நம்ம அந்நியமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்காகவும் உழைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த இயந்திரத்தனமான அந்நியமான நிலைமை மாதிரி நாம் நமக்காகத்தான் உழைக்கிறோம், நம்ம சமூகத்துக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கூட்டு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடியது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். முதலாளித்துவ அறிவு ஜீவிகள் கம்யூனிஸ்டுகள் மீது சாட்டப்படும் இன்னொரு அற்ப குற்றச்சாட்டு, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களையும் பொதுவாக்கி விடுவீர்கள் என்பதே. பூர்ஷ்வா தன் மனைவியை ஒரு உற்பத்தி கருவியாக மட்டுமே பார்க்கிறான். உற்பத்தி கருவிகள் பொதுவில் பயன்பட போகின்றன என்று அவன் கோவப்படுகிறான். எனவே எல்லோருக்கும் பொதுவாக பயன்படும் நிலைமை பெண்களுக்கும் ஏற்பட்டு விடும் என்றுதான் அவன் இயல்பாகவே முடிவு செய்ய முடியும். அதாவது சோசியலிசம் மற்றும் கம்யூனிச சமூகத்தில் முதலாளித்துவ உற்பத்தி கருவிகள் அனைத்தும் பொது உடைமையாக்கப்படும். இந்த உற்பத்தி கருவிகளின் தனியுடைமை அம்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். இதை அடிப்படையாக வைத்தே முதலாளித்துவ அறிவு ஜீவிகள் மட்டகரமான சிந்தனை, பெண்களை வெறும் உற்பத்தி கருவிகளாகவே பார்க்கும் மனப்போக்கு கொண்டவர்களாக உள்ளனர். அதனால் சோசியலிசம் மற்றும் கம்யூனிச சமூகத்தில் பெண்களையும் பொதுவாக்கி விடுவார்கள் என்ற பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றனர். மாறாக கம்யூனிஸ்டுகள் பெண்களை வெறும் உற்பத்தி கருவிகளாக பார்க்கும் போக்கினையே ஒழிக்க விரும்புகிறார்கள் என்று முகத்தில் அறைகிறது அறிக்கை. இதன் தொடர்ச்சியாக அறிக்கை கம்யூனிஸ்டுகள் பெண்களை பொதுவாக்க தேவையில்லை, பெண்களை பொதுவாக்குவது அநாதி காலந்தொட்டு இருந்து வந்திருக்கிறது என்று அறிக்கை குற்றம் சாட்டுவதோடு அதிலிருந்து பெண்களை முழுமையாக விடுதலை செய்வது குறித்தும் தனது கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறது. அதாவது இன்றைய உற்பத்தி முறையை ஒழிப்பதன் மூலம் அந்த முறையிலிருந்து தோன்றியிருக்கும் பொதுமகளிர் முறையையும் ஒழியும் என்பது. அதாவது பகிரங்க விபச்சாரம் ரகசிய விபச்சாரம் இரண்டும் ஒழியும் என்பது நிதர்சனமான விஷயமாகும். பாட்டாளி வர்க்கம் முதலாளித்துவ சுரண்டல் ஆட்சி அதிகாரத்தை பலாத்காரமாக வீழ்த்தி உற்பத்தி கருவுகளை படிப்படியாக முதலாளித்துவ வர்க்கத்திடமிருந்து பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தும் அறிக்கை. இது பொருள் உற்பத்தி முறையை முற்ற முழுக்காக புரட்சிகரமாக்குவதற்குரிய சாதனங்கள் என்ற முறையில் இந்த நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாதது என்று சுட்டிக்காட்டுகிறது. இதுவும் நாம் அடிக்கடி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விவாதம்தான். அதாவது நீங்கள் ஏன் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு சொல்கிறீங்க, பலவந்தம்னு சொல்கிறீங்க, நீங்களும் வன்முறையைத்தான் போதிக்கிறீங்க அப்படின்னு அதுக்கும் இந்த கட்சி அறிக்கை வந்து விளக்கம் தருது. இந்த உற்பத்தி சாதனங்கள் தனி உடைமையாக வைத்திருப்பவர்கள் தாமாக முன்வந்து அந்த உடைமையை கைவிட்டு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா நாம் யார் மேலேயும் எந்த பலவந்தமோ சர்வாதிகாரமோ செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட போவதில்லை. அவர்கள் அப்படி கொடுக்காத பட்சத்தில் தவிர்க்கவியலாத வகையில்
ஆமாம் அந்த சர்வாதிகாரம் செலுத்த வேண்டியன்னு சொல்கிறார். சர்வாதிகாரம்ங்கிறத இவங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம், ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒருத்தவர்கிட்ட இந்த டிஸ்கஷன் நடந்தது, அதனால் சொல்கிறேன். முதலாளிகளை உழைப்பதற்கு நாம் நிர்பந்திக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அவங்க ஒட்டுமொத்தமாக எல்லா நிலத்தையும் நாம் ஒரே நேரத்தில் கையகப்படுத்த முடியாது, அது ஒரு படிப்படியான கட்டத்தில் நடக்கும். அப்போ ஏற்கனவே நிலம் வைத்திருக்கக்கூடிய அல்லது ஒரு ஒரு குட்டி முதலாளிகள்னு வச்சுப்போம், அவங்கக்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அவங்க அந்த நிலத்தை கொடுப்பதற்கு வந்து மறுத்து அவர்களே அதை வைத்து கொண்டு வேலை செய்யும் பொழுது ஒரு சட்டம் இயற்ற வேண்டியிருக்கும், நாங்கள் தொழிலாளர்களை உன் நிலத்தில் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டோம். இது வந்து சர்வாதிகாரமா? இங்கே நாம் ஜனநாயகம் பேச முடியுமா? அப்போது அந்தந்த நாடுகளில் நிலவக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டி இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் வரலாற்று பூர்வமாக அவர் அந்த நிலைமையை பார்த்து என்றைக்குமே இந்த ஆளும் வர்க்கமானது தன்னுடைய சொத்துக்களை வந்து முன் வந்து கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்ஸும் எங்கள்ஸும் பதிவு செய்கிறாங்க. அந்த அப்படி ஒன்று நடக்கும் பொழுது நாம் போராடியோ கையகப்படுத்தியோ அல்லது சர்வாதிகாரத்தை பயன்படுத்தியோ அதை நாம் பொது சொத்தாக்க வேண்டிய தேவை எழும் அப்படிங்கிறது அன்றைய வரலாற்று பூர்வமாக அதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. சோசியலிசத்தை நோக்கிய முன்னேற்ற பாதை என்பது உலகம் முழுமைக்குமான ஒரே பாதை அல்ல, அது ஒவ்வொரு நாட்டிலும் நிலவும் உற்பத்தி உறவு மற்றும் வர்க்க முரண்பாடுகளுடன் இணைந்து ஒன்று என்று தெளிவுபடுத்துகிறது. கம்யூனிசத்தை கணித சூத்திரம் போல் அமலாக்க முடியாது என்பதை வெகுவாக சுட்டிக்காட்டுகின்றனர் மார்க்சும் எங்கல்ஸும். இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யா பாதையையோ சீனா பாதையையோ பின்பற்றாமல் இந்திய சூழலுக்கு ஏற்ப மக்கள் ஜனநாயக புரட்சி என்கிற புரட்சிகர பாதையை உயர்த்தி பிடிக்கிறது. இது வந்து ஆசிரியரனுடைய பார்வையின் பார்வையல்ல. இந்த கூட்டம் ஏகாதிபத்தியத்துடன் சமரசம் செய்து கொண்டுள்ள பெருமுதலாளிகளின் தலைமையிலான முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அமைப்பினை வீழ்த்துவது என்ற கடமையினை முன்னெடுத்து செல்கிறது. இப்போ ஜனநாயகம் குறித்தே வந்து சோசியலிசம் குறித்தும் சரி, பூர்ஷ்வா சோசியலிசம் என்று ஒன்று இருக்கிறது, பூர்ஷ்வா ஜனநாயகம் ஒன்று இருக்கிறது, பூர்ஷ்வா கருணைவாதம் என்று ஒன்று இருக்கிறது. ஸோ ஜனநாயகம் என்று பேசும் பொழுது நாம் பொதுமைப்படுத்தி பேசவே முடியாது. ஸோ பூர்ஷ்வாக்களின் ஜனநாயகம் என்பது ரொம்ப அழகாக வந்து மொழிபெயர்த்த நூல்களில் குறிப்பிட்டிருக்கோம். ஒரு கன்றுக்குட்டியை கட்டி வைத்து ஒரு கயிற்றில் கட்டி வைத்திருப்பது போன்றுதான் பூர்ஷ்வாக்கள் பேசக்கூடிய சுதந்திரம் என்பது. அவர்கள் பேசும் சுதந்திரம் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கான சுதந்திரம் மட்டும்தான். ஆனால் கம்யூனிஸ்டுகள் பேசக்கூடிய ஜனநாயகம் அதுவல்ல, எனக்கு கிடைக்கும் ஒன்று உனக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பேசுறது தான் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஜனநாயகமாக இருக்குது. பட் பூர்ஷ்வாக்கள் பேசக்கூடிய ஜனநாயகம் என்பது உனக்கு திறமை இருந்தால் நீ மேலே வந்துக்கோ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அது மாதிரியான தத்துவங்களை முன்வைத்து பேசக்கூடிய ஒரு பொருளாதாரமாகத்தான் பூர்ஷ்வா பொருளாதாரம் இருக்கிறது. சோசியலிச கம்யூனிச இலக்கியம் என்ற மூன்றாவது பகுதியில் ஐரோப்பாவில் நிலவிய பல்வேறு ரகமான கற்பனாவாத சோசியலிச மற்றும் கம்யூனிச வகைகளை பட்டியலிடும் அறிக்கை ஒவ்வொரு சித்தாந்தத்திற்குள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கும் வர்க்க பாசத்தை நோக்கத்தை அம்பலப்படுத்துகிறது. அந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது வந்து நிலப்பிரபுத்துவ சோசியலிசம், குட்டி முதலாளித்துவ சோசியலிசம், கற்பனாவாத சோசியலிசம் என்று விளக்கியிருக்கிறார் மார்க்ஸ். அதை படிக்கும் பொழுது உண்மையிலே நாம் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அதில் வந்து பதில் இருக்குது. ஸோ எந்த வர்க்கம் எது வரைக்கும் நம்மளோட கை கோத்துக்கிட்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கே வந்து ஒரு 172 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கார் எந்தெந்த வர்க்கம் எந்த மாதிரியான காலகட்டங்களில் கம்யூனிஸ்டுகளோடு கை கோர்த்து கொள்ளும் என்பது. ஸோ பிரபுத்துவ சோசியலிசம், கிறித்துவ துறவு சோசியலிசம், குட்டி பூர்ஷ்வா சோசியலிசம், கற்பனாவாத சோசியலிசம், முதலாளித்துவ சோசியலிசம். முதலாளித்துவ சோசியலிசம் பேசும் அப்படிங்கிறதே வந்து நான் ஏற்கக்கூடியதா இல்லையா? அதாவது ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அரசு வந்து இப்போ பொதுத்துறை நிறுவனம் சார்ந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, அரசு அரசிடம் நிறுவனங்களோ அல்லது சொத்துக்களோ இருக்கும் பொழுது அது சோசியலிசமாக ஆகிடுமானா? அது கிடையாது. ஏன்னா அவங்களும் முதலாளித்துவம் வைத்திருக்கிற இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ப்ராஃபிட் பேஸ்ட் ப்ரொடக்ஷன், அதை தான் அவங்களும் உள்ளடக்கி இருக்கும். ஸோ ஸ்டேட் கேபிட்டலிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாம் பேசக்கூடிய விஞ்ஞானபூர்வ சோசியலிசம். என பாட்டாளி வர்க்க தலைமையில் பொது உடைமை நிர்வகிப்பது என்பது வேறு, அரசின் கட்டுப்பாட்டில் அதாவது பூர்ஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக உள்ள அரசின் கட்டுப்பாட்டில் நிலவக்கூடிய சோசியலிசம் என்பது வேறு. தன்னுடைய நலனை காத்துக்கொள்வதற்காக பாட்டாளிகளின் பிச்சை பாத்திரத்தை கொடிகளாக தூக்கி திரிந்தது என்று ஏளனம் செய்கிறது. அதேபோல் கிறித்துவ துறவு மனப்பான்மையை சோசியலிசம் என்று முத்திரை குத்துவதை விட எளிய விஷயம் வேறு எதுவும் இல்லை. அதாவது பசியை வந்து ரொம்ப மிகைப்படுத்துறது, பசியை போக்கணும், உழைப்பாளர் அது உழைப்பாளர்களுக்கு நியாயமான கூலி கொடுக்கணும், அது மாதிரி வந்து லேபர் இதெல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை சுற்றி இயங்கக்கூடிய ஒரு
போக்கு அப்படிங்கிறதையும் நாம் வந்து சோசியலிசமாக கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி குட்டி முதலாளித்துவ சோசியலிசம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அறிக்கை வந்து விளக்குகிறது. நம்மளும் இந்திய நாட்டிலும் இப்படிப்பட்ட பல்வேறு வகையான சோசியலிச சித்தாந்தங்கள் வளம் வந்ததை நாம் அறிவோம். காந்திய சோசியலிசம், நேருவின் சோசியலிசம், ஜெயபிரகாஷ் நாராயண் சோசியலிசம் என அவ்வப்போது தோன்றி காணாமல் போவதை கண்டுள்ளோம். எனவே விஞ்ஞானபூர்வ கம்யூனிச தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட முதலாளித்துவ சுரண்டல் நுகத்தடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பாட்டாளி வர்க்க விடுதலை என்ற உண்மையான முழக்கத்தை உயர்த்தி பிடிப்பதும் போலி சோசியலிச வைத்தியர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம் என்பதையே இதன் மூலம் அறிக்கை வலியுறுத்துகிறது. அப்போ இத்தனை வகையான சோசியலிச அல்லது ஜனநாயக சிந்தனைகள் இங்கே இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் அறிக்கையை மறுபடி படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இறுதியாக முதலாளித்துவ சமூக அமைப்பின் கொடுமையிலிருந்து விடுபடுவதற்காக சோசியலிசம் மற்றும் ஜனநாயக இயக்கங்களோடு இணைந்து நிற்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி பாட்டாளி வர்க்கத்தின் முழுமையான விடுதலைக்கான விஞ்ஞானபூர்வமான வழிகாட்டுதலை அளிப்பதோடு நிலவக்கூடிய முதலாளித்துவ சமூக அமைப்பை பலவந்தமாக வீழ்த்த வேண்டும் என்று பாட்டாளிகளுக்கு அறைகூவல் விடுகிறது. அப்போ வந்து மார்க்ஸும் அதே தான் சொல்கிறாரு, அல்லது மார்க்ஸ் எங்கள்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. அன்றன்றைக்கு நிலவக்கூடிய அனைத்து விதமான ஜனநாயக போராட்டங்களுக்கும் அல்லது அதை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள், அமைப்புகள், தலைவர்களோடு கைகோர்ப்பது என்பது கம்யூனிஸ்டுகளின் கடமை. அதை இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் நாம் ஏதோ எந்த ஒன்றை வலியுறுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியுடைமை ஒழிப்பு என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தேவைப்படுகின்ற அந்த பாட்டாளி வர்க்க போராட்டம் என்பதை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை தான் வந்து அறிக்கை வந்து கடைசியாக சொல்லி அறைகூவல் விடுக்குது. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்ட்டு. அப்போது வந்து இங்கே வந்து தமிழ் தேசம் பேசக்கூடிய தோழர்களுக்கு அங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நாட்டு தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் முதலீட்டை மாற்றி பல காலம் ஆச்சு தோழர், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லா விதமான கருத்துக்களையும் உள்ள எடுத்துக்கிறதா தான் வேணும். அதுக்கான பதில்களை சொல்வதற்கு நாம் மீண்டும் மீண்டும் அறிக்கையை வாசிப்பது அவசியமாக இருக்கிறது. நன்றி. கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக அவர்கள் இன்னொரு முதலாளிகளுக்காகவும் சேர்த்து தான் பொருள் உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. ஸோ முதலாளித்துவம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக சில கான்செப்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் துறையில் வேலை பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போதே மார்க்கெட் பொட்டென்ஷியல், பையிங் பொட்டென்ஷியல், பர்ச்சேஸ் பொட்டென்ஷியல் இப்படியெல்லாம் வந்து, ஸோ குறிப்பிட்ட வகையான பொருள், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஹை எண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அவர்கள் வந்து பணம் இருப்பவர்களுக்காக அல்லது இன்னொரு முதலாளிக்காக உற்பத்தி செய்கிறாங்க. அது இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம அந்த எரியிற வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம்னு சொல்கிற அந்த மெத்தடில் தான் முதலாளித்துவம் வந்து பணிபுரியுது. ஸோ அவங்க வந்து தொழிலாளர்கள் இதை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களாங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயமா இருக்கும், உங்களுக்கு தெரியும். நிறுவனங்களில் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எதுவுமே சமூகத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது லேபருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நடத்தப்படுறதோ இல்லையா. அவன் எந்த பொருளை உற்பத்தி பண்ணால் வந்து விற்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வேலை தான் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இன்னொன்று வந்து முதலாளித்துவத்தினுடைய இன்னொரு தாரக மந்திரம் என்பது வந்து கிரியேட்டிங் அ டிமாண்ட், தேவை இருக்கோ இல்லையோ ஒரு பொருளை உற்பத்தி செய்து எப்படி மக்களின் தலைமையில் திணிப்பது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோடு சேர்ந்து இயங்கிறது தான் முதலாளித்துவம். அப்போது இந்த ஒரு ஒரு கம்பெனி அவனுக்கு என்ன நஷ்டம் இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை இழுத்து மூடணுன்னாலும் அவனுக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு சப்சிடைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இருக்க போது, பணம் இருக்கிறவன் எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி அவன் அந்த பொருளை வைத்து என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வாட்எவர் நீங்கள் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு வெப் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அத்தனை விளம்பர நிறுவனங்களுடைய விளம்பரங்களும் உங்கள் மொபைலில் பாப்பப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தேடி இருப்பீங்க, அது சார்ந்த அத்தனை நிறுவனங்களுடைய விளம்பரமும் உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகிறது எல்லாமே வந்து இந்த குக்கீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான். அவன் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த கல் எறியறது மாதிரி கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இழுத்து மூடணும்னா மூடிடுவாங்க. அவங்களுடைய கடனை அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிட போது அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போகிறதுக்குள்ளே வரி கட்டிட்டு உட்காந்துருக்க நாம, வேலை இல்லாமல் உட்காந்துருக்க கூட நாம. அதனால் முதலாளித்துவம் வந்து புத்திசாலிகள் தான். அவங்க டார்கெட் பண்ணுறது ஒரு ஒரு பையனுடைய ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன். அப்புறம் புதிய வேலைகள் சார்ந்த தோழராக வந்து கரெக்டாக தான் கேட்குறாரு, நம்ம பயமுறுத்துகிற மாதிரி பேசிட்டு விட்டுருவோமான். அவங்க வந்து அந்த பழைய இந்த ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில்னு சொல்கிற மாதிரி ஒரு வேலையை மூடிட்டு இன்னொரு வேலையை திறந்தாலும் அது அதே சுரண்டல் அமைப்பில் தான் வந்து அது வளரப்போகுது. அப்போ புரட்சிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னு நிக்கிட்டேன் வந்து ரொம்ப அழகாக வளர்க்குறாரு. பிற்போக்கான உற்பத்தி முறையை தகர்த்து விட்டு முற்போக்கான உற்பத்தி முறையை நிறுவது தான் புரட்சி.
அப்போ அவங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாலும் எவ்வளவு நாள் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம மக்கள்கிட்ட எழுப்பிட்டோம் அப்படின்னா நாம இதை வந்து கம்யூனிகேட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன்.